உண்மையில் தமிழர்கள் போரை விரும்புபவர்கள் அல்ல. ஆனால் தமிழர்கள் மீது போர் திணிக்கப்பட்டது என்பதன் சாட்சியாய் நிற்கிறது முள்ளிவாய்க்கால். தலைவர் சொன்ன மாதிரி சிங்கள மக்கள் எங்களுக்கு விரோதிகள் இல்லை. ஒரு சில பேர் அரசியல் அடக்குமுறையால் தான் இவ்வளவு நடந்தது. எங்களுக்கு என்றைக்கு இந்த 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 ஆயுதம் முன்னே சிங்கள மக்களுக்கு எதிராக திரும்புதோ அன்றைக்கு தான் இந்த இந்த அடக்குமுறை அரசியல்வாதிகளில் சுயரூபம் தெரியும்னு சொல்லியிருக்கிறார். முற்றுமுழுதாக அது இப்போ சிங்கள மக்களுக்கும் தெரியுது. போரில் இறந்தாக்களுக்கு நினைவேந்தல் செய்கிறன்றது எல்லா சமூகத்திற்கும் பொதுவானது. அதை தொடர்ந்து செய்ய வேணும். போரின் துக்கங்கள், போரின் வடுக்களை கடத்துவதனூடாக வலுவான கருத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதுதான் இதன் நோக்கமாக இருக்கிறது. இங்கே பார்க்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அரசியல் சித்தாந்தங்கள் ஊடாக ஒன்றிணைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்களிடம் அவர்களாக மானசீகமாக ஆத்மார்த்தமாக ஒவ்வொருவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொருவருக்கு பின்னாலும் 1000 கதைகள் பொதித்து கிடக்கிறது. அந்த கதைகளை உலகம் இனிமேல் படித்தாக வேண்டும். போர் என்பதை யாரும் விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை. போரை எம்மை அறியாமலே யாரோ ஒருவர் திணிக்கிறார்கள். அதை அந்த களத்தில் நிற்பவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறான ஒரு களமே முள்ளிவாய்க்கால். இன்றைய நாளை தமிழர்கள் எவ்வாறு கொண்டாடுகிறார்கள் என்பதை உலகம் ஒவ்வொரு வகையாக பார்க்கிறது. உண்மையில் தமிழர்கள் போரை விரும்புபவர்கள் அல்ல. ஆனால் தமிழர்கள் மீது போர் திணிக்கப்பட்டது என்பதன் சாட்சியாய் நிற்கிறது முள்ளிவாய்க்கால். இங்கே காண்கிற ஒவ்வொரு மக்களினுடைய உணர்வுகளை உலகம் படிக்க முயற்சித்தால் அதுவே உலகத்திற்கான மிகப்பெரிய தத்துவமாக அமையும். உலகத்திற்கு மேன்மையான தத்துவங்களை கொடுத்தது தமிழ். தமிழர் வாழ்வியல் அவ்வாறு ஒரு நிலையின் உச்சக்கட்டமாய் இவ்வாறான முள்ளிவாய்க்காலும் அமையும். இங்கே பார்க்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அரசியல் சித்தாந்தங்கள் ஊடாக ஒன்றிணைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்களிடம் அவர்களாக மானசீகமாக ஆத்மார்த்தமாக ஒவ்வொருவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொருவருக்கு பின்னாலும் 1000 கதைகள் பொதித்து கிடக்கிறது. அந்த கதைகளை உலகம் இனிமேல் படித்தாக வேண்டும். அவற்றை சொல்கிற ஒரு 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 நினைவு நாள் என்பதை தாண்டிய அவற்றிற்கான ஒரு அடையாள நாளாகவே இந்த நாளை நான் கொள்வேன். என் தமிழும் இக்கணத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுகிறது. காரணம், எல்லா உணர்வுகளையும் சில வேளைகளில் மொழிகளால் சொல்லிவிட முடியாது. அவ்வாறானதொரு மொழியே இது. முள்ளிவாய்க்காலை படிக்க நினைத்தால், உலகம் படிக்க நினைத்தால் தமிழர்களுக்கு விடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நான் வள்ளிபுரம் ஜோகேஸ்வரன். நான் செம்மலை. இன்றைக்கு நான் இதை வந்தால் போல் இந்த நினைவேந்தலில் பங்கு பெற்றிருக்கிறேன். சரியான ஒரு கவலையான விஷயமா இருக்குது. காரணம் 13 வருஷத்துக்கு பிறகு 2009 நடந்த இனப்படுகொலை. இங்கே என்னென்னு சொல்கிறது, தலைவர் சொன்ன மாதிரி சிங்கள மக்கள் எங்களுக்கு விரோதிகள் இல்லை. ஒரு சில பேர் அரசியல் அடக்குமுறையால் தான் இவ்வளோ நடந்தது. எங்களுக்கு நடந்து இங்கே எல்லாமே கூட தமிழ் மக்கள் நிறைய பேர் குடும்பங்களாகவும் தனியாகவும் உயிரை விட்டவையும் பிரிஞ்சு போனவையும் வேறு நாடுகளுக்கு போனவையும் இந்தியா போனவையுமாக இருக்கணும். இந்த பொழுதுற வெயிலில் நிறைய ஜனங்கள் இன்றைக்கு வந்து இதில் பங்கு பெற்றிருக்கணும். அநேகமாக இன்றைக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் நடக்கலை. என்னவோ தெரியலை, அடுத்த வருஷங்கள்லேயும் நடக்க போகணும் தெரியலை. கடவுள் தான் எல்லாம் அருளாக இருக்க வேணும் எல்லாத்துக்கும். அடுத்தது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்க பிரச்சனை, மதின் பகுதியிலெல்லாம் சரியான பிரச்சனை, மக்கள் சாப்பாடு பிரச்சனை அதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள். கீவில் நிற்கிறது, மண்ணெண்ணெய் டீசலுக்கு சாப்பாடு ஜாமலாம் கீவில் நிற்கணும். அப்படி சனம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது. ஒரு அளவுக்கு எங்களுக்கு இன்றைக்கு தமிழோட விடுதலை புலிகள் இங்கே இல்லையே தவிர ஒரு அளவுக்கு இது ஏதோ பிரிஞ்சு போனால் நாங்கள் எங்கள் இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. இங்கே எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அநேகமாக அங்கே நடக்கிற பிரச்சனை, அவைகளுக்கு நடக்கிற பிரச்சனைக்கு எல்லோரும் அங்கே போய் குவிஞ்சு போய் நிற்கணும். இது ஒன்று நான் நியூஸ் உள்ள பார்த்து நான் தலைவர் சொல்லியிருக்கிறார் சில விஷயங்களில். என்றைக்கு இந்த 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 ஆயுதம் முன்ன சிங்கள மக்களுக்கு எதிராக திரும்புதோ அன்றைக்கு தான் இந்த இந்த அடக்குமுறை அரசியல்வாதிகளில் சுயரூபம் தெரியும்னு சொல்லியிருக்கிறார். முற்று முழுதாக அது இப்போ சிங்கள மக்களுக்கும் தெரியுது. எனவே இந்த 13 வருஷத்துக்கு முன்னம் நடந்த இந்த இனப்படுகொலையில் உயிரவிட்ட எங்களை மக்களுக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நான் வினோத். இன்று இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த போரில் கொல்லப்பட்ட அத்தனை மக்களுக்காகவும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. போரில் இறந்தாக்களுக்கு நினைவேந்தல் செய்கிறன்றது எல்லா சமூகத்திற்கும் பொதுவானது. அதை தொடர்ந்து செய்ய வேணும். அடுத்த சமூகத்துக்கு இந்த செய்தியை கடத்துவதனூடாக, போரின் துக்கங்கள், போரின் வடுக்களை கடத்துவதனூடாக வலுவான கருத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது தான் இதன் நோக்கமாக இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாகவும் இதுதான் நோக்கமாக இருக்கிறது. போர் பற்றிய நிகழ்வுகள், போரில் மக்கள் சந்தித்த துன்பங்கள் கதைகளாகவும் நினைவுகளாகவும் கவிதைகளாகவும் படைப்புகளாகவும் வரும்போது தான் போர் என்றால் என்ன என்றது அடுத்த சந்ததிக்கு தெரியும். அதனால் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என்றது என்னுடைய கருத்தாக இருக்குது.